வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடைக்கு கோபி அண்ணா மக்கள் நண்பன் வார்த்தையில் இல்லாமல் நான் நிறைய விஷயங்கள்லாம் அண்ணாவை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்னென்னா இங்கேயும் வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் எனக்கு வந்து அது புத்தியில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அண்ணா அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் காது கொடுத்து கேட்குறேன்னு தைரியமாக ஃபோன் நம்பரே கொடுத்துருக்கார். அவ்வளோ பேருடைய, அதாவது நான் அண்ணாவோட நம்பர் கொடுக்கும்போது கூட நான் நினச்சிப்பேன் அவர் இவர் எவ்வளோ ஃபோன் தான் அட்டன் பண்ணுவாருன்னு. அந்த அளவுக்கு எல்லா முருக பக்தர்களுக்கும் வந்து அவரால் முடிஞ்ச அந்த உதவியை அவங்களுக்கான விஷயங்களை கொடுத்துடணும் அப்படின்றதுல அண்ணா அவ்வளோ தெளிவாக இருக்கார். அந்த ஒரு உயரிய பண்பு தான் அவர் அண்ணான்னு கூப்பிடுறதுக்கே வந்து ஒரு பெரிய காரணம். எல்லார்ட்டையுமே வந்து சார் வாங்க போங்க அப்படியே பேசி பழகிட்டு முதன்முறையாக அதாவது குடும்பத்திலிருந்து வெளியில் ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிட்றேன்னா அது உங்களை தான்ண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எனக்கும் வந்து இந்த பேட்டி வந்து ரொம்ப ஃபஸ்ட், இந்த மாதிரி தரையில் உட்கார்ந்து நம்ம வராகி முன்னாடி கொடுக்கறது. இன்னொன்று, இந்த பேட்டியே ஃபஸ்ட்டு பிளானே கிடையாது. காலையில் உங்களுக்கு அந்த நடராஜர் பிரசாதம் வாங்கிட்டோம். ஏன்னா எனக்கு தியானத்தில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, முதல்ல இன்றைக்கி ஒன்று நான் முருகரை பார்க்கல. எல்லா பேட்டிக்கு முன்னாடி முருகரை பார்த்துட்டு தான் பேட்டிக்கே போவேன். உங்களது நான் காலையில் போட்ட ஷெட்யூல்னா, காலையில் இன்றைக்கி கிருத்திகை கோயிலில் பயங்கர கூட்டம் இருக்கும், நம்ம கோவிலுக்கு போக முடியும். இன்றைக்கி பேட்டி எடுக்கிறனால கிருத்திகை சஷ்டி அதையும் சொல்லிடுங்க. ஏன்னா அப்போ வந்து கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் முருக பக்தர் இல்லாமல் போகும்போது டைவர்ஷன் ஆகிறாங்க அண்ணா அப்படின்னு பேசுகிறப்போ அந்த ஒரு இது கூட தப்பு, அது கூட பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு பக்தி. இப்போ நிறைய பேர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பிட்டு முன்னாடி யாராவது எழுந்தினாங்கன்னா, எப்பா உட்கார்ப்பா நவருப்பா அப்படின்லாம் அவனை உருகி உருகி சாமி கும்பிட்டு இருக்கிறவங்கள திட்டி உட்கார வைப்பாங்க. அதுவே பெரிய பாவம். அவன் எந்த சூழ்நிலை வேண்டானோ, அவன் என்ன மாதிரி இவரேன் கூட கரெக்டாகனு தெரியாமல் அப்படி இருக்கும்போது நான் வந்து சரி இன்றைக்கி நம்ம நைட்டு பள்ளியறைக்கு போகலாம், ஃபஸ்ட்டு வேலை இந்த நடராஜர் பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி இப்போ சினிமா சம்மந்தமான சில வேலைகள் இருந்தான், நீங்களும் வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ரெண்டாவதாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வர்றது வரீங்க, ஒரு பேட்டி மாதிரி எடுத்துடலாமான்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் அந்த ரெண்டு சேனல் தாண்டி வேறு எதுவும் பேசினதே இல்லை. அப்புறம் அவர் சாகி சேர்ந்தது பேசியிருக்கேன். ஆனால் எல்லா பேட்டிக்கும் முருகர்கிட்ட உத்தரவு வாங்குறேன் நான். நீங்கள் சொன்ன உடனே பண்ணுறோம் எடுக்கிறேன்னு தான் வந்துச்சு. அப்போ நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவும் இல்லை. முருகர் அது ஆட்டோமேட்டிக் எப்பயுமே ஒரு மற்ற எல்லா சேனலும் கூப்பிடும் போது இது போகலாமான முருகர்கிட்ட கேட்பேன். நீங்கள் சொல்கிறப்ப போய் பேசிடணும். ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு விஷயத்த நினச்சேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்த கர்ம ரீதியாக ஒன்று பார்த்து சொன்னேன், இதை வந்து பேட்டியில் சொல்லணும். ஆனால் இது சொல்கிறது வந்து அவங்க விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா, ஏன்னா நம்ம ஒருத்தங்களோட விஷயத்தை வந்து நம்ம ப்ரைவசியான ஒரு கர்ம ரீதியான ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லலாம். ஏன்னா உங்களோட சேர்த்து அஞ்சு பேர்த்து பார்த்தேனா, நீங்கள் இல்லாமல் இன்னொரு நாலு செலிபிரிட்டி இருக்காங்க, அவங்களாம் வந்து மிரண்டாங்க அந்த விஷயம். அப்போ சொல்லாமல் நம்ம உங்கள்கிட்ட அனுமதி கேட்கலான்னு இருக்கப்போ நீங்களாக ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பேசுங்க சொன்னீங்க பாருங்க. அப்போ தான் முருகர் வந்து ஓகே ரைட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க நிறைய முருக பக்தர்களுக்கு வந்து உதவிக்க பண்ணன்றது, முருகர் எனக்கு பண்ண சொன்னது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அதை விட ஒரு நல்ல சாப்பாடு போட்டால் இதை மறந்துடுவாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா இதை விட ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா மறந்துடுவாங்க. சரி பணமாக கொடுத்தீங்கன்னா இதை விட ஒரு அதிகமாக கொடுத்தா மனிதன் மறந்துடும். ஆனால் நம்பிக்கையை கொடுத்தா மட்டும் மனுஷன் மறக்கவே மாட்டான். அந்த நம்பிக்கையை கொடுன்னு சொன்னது முருகர். அதனால தான் என்னை பார்க்குற எல்லாருக்கிட்டே அந்த நம்பிக்கையை உங்களை காப்பாற்றியும் இருக்குது, இப்போ வரைக்கும் அந்த காப்பாற்று. ஸோ அந்த நம்பிக்கையை கொடுக்குற வேலையில் தான் முருகர் என்னை ஈடுபட சொன்னால் அது இப்பயும் ஈடுபட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் முருகர். நம்ம அன்னைக்கு நான் என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் காரில் நம்ம ரெண்டு பேரும் பேசணும். ஆமாம், முதல் நாள் நைட்டு 10 மணிக்கு நான் உங்களுக்கு வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னோடய டேட் ஆஃப் பர்த் மட்டும் கேட்டீங்க. அது கேட்டுட்டு அது காரணம் என்னென்னா நான் சொன்னலங்க இந்த மற்றெல்லாம் ஜோதிடம் பார்த்து சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வருது. அதில் உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் கூட இறை அருள் தான். நான் உங்களை ஃபஸ்ட்டு செலக்டே பண்ணலை. ஏதோ ஒரு விஷயம் பேச போய் ஏதோ ஒன்று கேட்க போய் கடைசியில் உங்களை அனுப்புங்க உங்களதும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்போது அதான் உங்களுக்கு இந்த இறை அருள் இருக்குன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அவங்க விளக்குக்கடை ராஜலட்சுமின்றது ஒரு அவங்க பர்த்டே ஒரு தெய்வ பிறப்பு தான். இல்லைன்னா காரணம் இல்லாமல் ஒரு சாமி சிலை யாராலும் விற்கவே முடியாது, யாராலையுமே தொட முடியாது இந்த விஷயத்தை. இன்றைக்கி இந்த தொழிலில் இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னாலும் அவங்க பர்த் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க கர்மா வந்து தெய்வ பிறப்போடு தான் சம்மந்தம். ஆனால் தான் இங்கே கொடுத்துட்டீங்க. மற்ற எல்லாருக்கும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துலேயே நான் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் கூப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய அதிசயம். உண்மைதானா? நீங்கள் பார்த்துட்டு சொன்ன விஷயங்கள் நம்ம மறுநாள் காலையில் நான் காரில் போய்கிட்டு இருக்கேன் கோவிலுக்கு, அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இப்போ நடைமுறை வாழ்க்கையில் இப்போது நான் ஒரு சில துன்பங்கள் அது வந்து ஏன் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எனக்கு தெளிவாக அதுவும் அப்படியே ஆணித்தரமாக சொன்னீங்க. இதுதான் நடந்து மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன். ஆமாம், நீங்கள் வந்து
நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று இறைவன்கிட்ட சொல்லுவோம், இல்லை அம்மா கிட்ட சொல்லுவோம். இறைவன் அம்மா கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகளும் இருக்குது. ஆமாம். பட் நம்ம இஷ்ட தெய்வத்தை எங்கேயோ ஒருத்தர் சொல்லலாம். அதுதான் எனக்கு வந்து அந்த இப்போ நான் அந்த ஒரு இயக்குநருக்கு பார்த்தேன்னு சொன்னவுள்ள அதான் சொன்னார், சார் என்னோடய இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் என் மனைவிக்கு கூட இந்த விஷயத்த நான் சொன்னதில்லை, இது நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். ஸோ அது வந்து எனக்கே இப்போ அதை நினைக்கும் போது அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை எல்லாருக்கும் பார்த்து சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஆறுமுகம் மரளிடும் அணுதினம்ன்ற ஒரு மந்திரத்தை வந்து நம்ம எதார்த்தமாக சொல்கிறோம், அது எங்கெங்கேயோ வைரல் ஆகுது, எங்கெங்கேயோ வைரல் ஆகி கடைசியில் அது ஒரு வியாபார ரீதியாக ஒரு இடத்துக்கு போகுது. அது வந்து அந்த நம்பர் வந்து எக்ஸ் ஒய் செட் அது என்னென்னு வச்சுக்கணும், அது என் வாயில் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த ஈடுபாடு வந்து விருப்பு வெறுப்பாற்ற நிலைக்கு போகணும் தான், பற்று வந்து யார் மேலேயுமே பாஸ் ஆகக்கூடாது, விருப்பு வெறுப்பாற்ற நிலைக்கு போகணும். இப்போது உங்கள் பையன் இருக்கார் பாருங்கள் மகான், அந்த மாதிரி அவரை பற்றி தனியாக ஒரு போர்ஷன் சொல்கிறேன். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் வந்து பிள்ளையாக பிறந்திருக்காரு. என்னென்னாங்கம்மா வந்து அவங்கக்கிட்ட அவங்க வந்து எதார்த்தமாக அவங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்கும்போது இந்த போர்டு எவ்வளோக்கு சா விற்றுப்பீங்க எவ்வளோ விற்றுங்க, ஒரு 3000 போர்டு விற்றுன்னாங்க. பெரிய விஷயம், முருகர் புகழ் வந்து இவ்வளோ தூரம் பரவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து இந்த கண் பார்வையற்றோர் குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. முதல்ல அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமானது கேட்குறாங்க, அது நானே பண்ணிடுறேன், பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு முருகரும் வசதி கொடுத்துருக்காரு. ஆனால் தானம் தர்மம் செய்யும் போது நம்மளால் முடிஞ்சவருக்கு செய்ய முடியல, நாலு பேர்ட்ட கலைக்கலாம். அந்த கும்பாபிஷேகம் மட்டும் பாருங்கள், யாரும் ஒரு ஆள் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வசதியாக இருந்தாலும் ஏழைக்கிட்டையும் பணக்காரங்கிட்டையும் நடுத்தரமக்கிட்டையும் பணம் வாங்கி தான் கட்டணும். அப்போ தியானத்தில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குறேன், பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து வேல்முருகன்கிட்ட கேட்குறேன், வேல்முருகன் சாமி உடனே பண்ணுறாங்க சாமி, ஏன்னா நான் அவர் சாமியும் கூப்பிடுவார், என்ன சாமியும் கூப்பிடுவார், அவர் பெரிய முருக பக்தர், அந்த அவரோட இப்போ லைஃப்பில் நடந்த ஒரு அதிசயமும் பெரிய அதிசயம் அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ மூணாவதாக எனக்கு மெடிடேஷனில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த போர்டு வித்தாங்க அவங்ககிட்ட அந்த உதவி கேட்போம், ஒரு ஒரு வேளை உணவு வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலண்ணா. உங்கள் இப்போ நான் உங்ககிட்டே ஒரு உதவி கேட்குறேன், நீங்கள் என்ன ஒரு இந்த மாதிரி கண் தெரியாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறோம், இது நீங்கள் பண்ணுங்கள், அதுவும் நானாக கேட்கல உத்தரவில் நீங்கள் வந்தீங்க மெடிடேஷனில் பண்ணுங்கன்றப்போ அவங்க சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்னடா இது, முருகன் இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, அந்த செய்கிற எண்ணம் இல்லையே, அந்த எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஓ, அப்போ வந்து நான் உடனே இந்த தில்லுமுள்ளு படத்தில் வந்து தேங்காய் சீனிவாசம் அடிக்கடி முருகரை பார்ப்பார் பாருங்கள், முருகா அப்படின்ற மாதிரி, முருகா நீயும் கரெக்டாக தான் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்க, இந்த மனிதர்கள் நம்ம உள்ளேருந்து பார்க்குற மனிதர்கள் வேறு, அதுக்கு வேலை இருக்கிற மனிதர்கள் வேறு. அப்போது ஒன்று அந்த ஒரு சம்பவம் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்குது. இனி நம்ம யாருக்குமே இந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. யாரெல்லாம் இந்த காது கேட்காத குழந்தைங்க வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கு வந்து உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கோ, இல்லை உதவணுன்னு எண்ணம் இருக்கோ, ஏன்னா இவங்க அப்படி சொன்னேன்னு எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இது ஒரு சின்ன தொகை தானே, இது வந்து பெரிய தொகை கூட கிடையாது, ஒரு 19,500 ரூபான்றது அது ஒன்றும் வச்சுருக்கேன் நான் இப்போ, அது அதுக்கப்புறம் தான் பெரிய அதிசயம். அப்போ வந்து இது சொல்கிற போது இது எனக்கு அது அந்த ஞானம்னு சொல்லுவாங்களே பட்டினத்தாருக்கு எப்படி வந்து அவங்க அப்பா மூலமாக டக்குனாலும் இது எனக்கு மைண்டில் ஓட்டே இருக்குது. ஸோ இந்த உதவும் எண்ணம் தான் மனித வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்குது. இயற்கையை வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தான் வச்சுருக்கு, யாருக்கு எங்கே கொடுக்கணும் யாருன்றப்போ அப்படியே வச்சுருக்கும்போது இதை ஒரே ஒருத்தட்ட மட்டும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி சாய் செந்தில் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க சார், முருகனும் சாதாரணமாக எல்லோரும் வச்சிடலாங்க சார், இவங்க இதுக்கே அப்படின்னா அப்போ வந்து இது என்ன மாதிரி ஒரு எண்ணம் சார், உதவுற குணம் தான்றப்போ அவர் என்கிட்ட திட்டுறார், சார் என்கிட்ட நீங்கள் கேட்டுருக்க வேண்டியதானே, என்கிட்ட சார் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, தர்மம் கூட யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட கேட்டால் தான் உண்டு, ஒரு இப்போ ஒரு கொடுத்துற நடுத்துகிற ஆள்கிட்ட போய் நீங்கள் இந்த உதவி 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்கன்னா முடியுமா, இல்லை சார் நான் இல்லைனாலும் பண்ணுவேன்றார், இதுதான் அவரோட எண்ணம். அப்போது அவர் பாருங்கள் எவ்வளோ ஃபேமிலியில் பிரச்சனை, அவர் அந்த மன சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருக்கார், இறைவன் அவளுக்கு போய் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, குடும்ப செல்வத்தோடு கொடுத்துருக்காருன்றப்போ அவர் உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு அனுப்புகிறார். நான் சொன்னேன் சார் நான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கே ஃபோன் பண்ணல, இப்படியும் மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்க பாருங்கள், நான் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டே சொன்னேன், யாரெல்லாம் முருகனால் வாழ்க்கை கிடச்சிருக்கோ அவங்க முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், வேறு முருக பக்தர்கள் தாண்டி வேறு யாரும் உதவி பண்ணுங்க, எனக்கு முருகனை கும்பிடுங்க மட்டும் தான் ஃபோன் பண்ணுங்கன்னே சொல்கிறது, மற்ற யாரும் எனக்கு பண்ணாதீங்க, அது யாருக்கும் வரவும் மாட்டேங்குது, யாரெல்லாம் முருகனை கும்பிடுங்களோ இவர் உடனே சார் நான் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லி உடனே அந்த சாப்பாடு இதை ஏற்றுக்கிறார், ஏற்றுக்கிட்டு வர்றாரு. அப்போ நான் அதுவரைக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அப்போ சார் நாளைக்கு உங்கள் சேனலில் இன்டர்வியூங்க சார், ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார், என்ன சார் நீங்கள் தான் டிலே ஆகும் வரமாட்டேன்னு சொன்னீங்க, இல்லை இல்லைங்க சார் இந்த உதவுற எண்ணம் இருக்குல்ல கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு வரேங்க சார், எதுவுமே யோசிக்காமல் பண்ணிங்களேங்க சார்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவரோட பேட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது மாதிரி இப்போது விளக்கு கடைக்கு வந்துருச்சு. இந்த பேட்டியில் இன்னொரு ஸ்பெஷல்னால் எல்லோரும் இன்டர்வியூக்கு நான் போய் பேச வரோம், பட் இங்கே மட்டும் வயிறார சாப்பாடு போட்டு, ஏன்னா எனக்கு கிடைக்கிற ஒரு ஒரு வேலை உணவும் இறைவன் கொடுக்குறது தான், அதுவும் எனக்கு இது வரைக்கும் இறைவன் வந்து எனக்கு பிடிச்சதான் உணவாக கொடுத்துருக்காரு,
நான் பிடிக்காத பொருளை சாப்பிட்டதே கிடையாது. என்ன கேட்குறோம்? அது சைவமாக இருந்தது என்ன, அது பிறப்புலேருந்தே அந்த அசைவத்துக்கு மேலே கூட பற்று ஆற்று போனதுக்கு அப்புறம் தான் சைவத்துக்கு போகிறான். அந்த சைவத்தில் என்ன பிடிக்குதோ அதுதான் நீங்கள் கொடுத்தீங்க இன்றைக்கி. அது உங்கள் பொண்ணுக்கு வந்து பெரிய வயிறார திருப்தியாக சாப்பாடு போட்டு இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க விளக்கு கடை நேயர்களே. அண்ணா, இதில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுண்ணா. இங்கே வந்து நம்ம சென்னையில் மிகப்பெரிய ஒரு இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த இப்போ நபர் இப்படி சொன்னாங்கல்ல, அது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு பையன் முருகர் என்னோடய பேட்டியை பார்த்துருக்கான். ஏதோ இதில் முருகரோட பக்தி அதிகமாகி வேலை கிடைக்காமல் விரக்தியில் வந்திருக்கான். முருகர்கிட்ட வந்து கும்பிட்டுன்னு வேலை கிடச்சிது. வேலை கிடச்சி அந்த பையன் என்ன பண்ணனா, அன்றைக்கி முதல் நாள் சம்பளம் ₹500 என்னை, அப்போ தான் அந்த வேல் கொடுத்தான்னு கூட ஒரு பையன் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு தம்பி அவர் என்னை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறாரு, ₹500 சம்பளம் வாங்கி அதில் ₹300 அவர் எடுத்துக்கிட்டு ₹200 வந்து இந்த கண் தெரியாத குழந்தைங்க கொடுங்க அப்படின்னு வந்து நிற்கிறான். அந்த பையன் 2-3 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்கான் கோவிலில். நான் என்கிட்ட சொல்கிறார், எனக்கு அதை கேட்டதுலேருந்து, ஏன்னா இப்போ தான் அதை நான் இட போடுறேன். முன்னாடி வந்து அது ஒரு சாதாரண ஒரு சம்பவம் தான் பார்த்தேன். என்னென்னா, தம்பி நீ வேணா ₹200 நீ சொல்லணுன்னதே ஒரு பெரிய பொண்ணு இருந்தேன். அவனுக்கு அப்பா அம்மா இருக்காளான்னு கேட்டேன். இல்லைங்கன்னா அம்மா இறந்துட்டாங்கன்னா இந்த காசு வச்சு அம்மாவுக்கு ஒரு மாலை வாங்கி போடு அப்படின்ட்டு வாங்கவே மாட்டேன்ட்டான். அடம் பிடிக்கிறேன், இல்லைன்னா நான் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ண, அந்த ₹200 வாங்கிட்டு நான் ஒரு அம்மா ஒரு அந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா படத்துக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்து இந்த மாலையை எடுத்துகிட்டு உங்கள் அம்மா கிட்ட உங்கள் படத்தில் போடுன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சேன். அப்போ இந்த சமூகம் நடந்தப்புறம் என்னென்னா, ஒரு ஏழைக்கு உயர்ந்த குணம் இருக்குது, பணக்கார மட்டமான புத்தியும் இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே எங்கே குணத்தால் உயர்ந்தான்னு பார்த்தோன்னா, இந்த தம்பி தான் உயர்ந்தவன். இதுதான் இது எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம செய்கிற தொழிலால் கூட நம்மளுக்கு வந்து கர்மாக்கள் சேருமா. நகைக்கடைக்காரங்க, இதை நான் சொன்னேன், நீங்கள் அதிகமாக படம் விற்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து நான் இத்தனை பேரோட வாழ்க்கை கருமாவை மாத்திரல்ல, எனக்கு அந்த கருமா வரும். நான் எங்கே அதுலன்னு தப்பினா, எல்லாமே முருகர் சொன்னாதான். நான் எதுவுமே கிடையாது, எல்லாம் முருகர் சொல்கிறார். அப்போயே நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் முருகர் கொழுக்கு போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றப்போ அது டேலி ஆகிடுது. இப்போ நீங்கள் இவ்வளோ தெய்வத்தை விற்கிறீங்க, உங்களுக்கு கருமா பெருசாக வராது. ஏன்னா நீங்கள் எல்லாமே வராகி அம்மன் மேலே போட்டுறீங்க. இதை நீங்கள் செய்யவே இல்லை. வராகி அம்மன் செய்கிறாங்க, வராகி அம்மன் கொடுக்குறாங்க, வராகி அம்மன் விற்கிறாங்க. இந்த எண்ணம் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த கர்மாவே வராது. உண்மைதான், இங்கே வந்து அவங்க தான் ஓனர், நாங்கள் எல்லாம் வேலை பார்க்குறவங்க. அந்த ஓனராக இருக்கனா உங்களுக்கு அந்த கர்மா வராது. உண்மைதான், அதை தான் அவங்களுமே வந்து அழுத்தி சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி கும்பாபிஷேகம் ஏதாவது உன்ட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு இந்த மெட்டல் மூலமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யணுவாங்க. ஸோ அப்படி இப்போ சமீபத்தில் ஊரில் எங்களோட ரிலேஷன் சொல்லுவேன், அது எங்கள் கோவிலுக்கும் அவங்களுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கோவிலுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் திடீர்னு வந்து கேட்கும்போது தாராளமாக கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தோன்றுறது இந்த தொழிலில் என்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா, ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் கொடுக்கணும், நம்ம இதெல்லாம் செய்யணும்னு எடுத்து வைக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 100,000 ஏதோ ஒரு கோவிலுக்கு எந்த வகையிலையாவது அது போய் சேருது. அது வந்து அம்பாள் வந்து எனக்கு எனக்கான கர்மா கணக்கை கழிக்கிறதுக்காக அவளாக தேடி தேடி என்கிட்ட சொல்லி வாங்கிக்கிறாள்ன்னு சொல்கிறேன். என்னென்னா, எந்த சேனல்லையுமே இதை நான் சொல்லுன்ட்டு உத்தரவு வந்து அந்த டாபிக் எடுப்பேன். ஆனால் சில ரகசியங்களும் ரகசியமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பேசுறதுனால, இது விளக்கு கடையில் வந்து சொல்கிறதுனால வந்துருக்கு, மற்ற சேனலில் கூட வந்திருக்கும் எனக்கு தெரியல. இப்போ ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்கிறேங்க, சித்திரகுப்தர்னா அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்காக தெரியுமா சித்திரகுப்தர்னா? கணக்கு எழுத்துறவர், அதுதான் சித்திரகுப்தர்னால தெரியும் உங்களுக்கு. ஆனால் உண்மையிலே சித்திரம்னா என்ன? ஓவியம், ஓவியம், ஓவியம். அதுக்கு இன்னொரு பேர் நிழல். குப்தர்னா சமஸ்கிருதத்தில் மனிதன் பொருள். நம்மளோட நிழல் தான் சித்திரகுப்தரே. இந்த நிழல் தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி சாக போகும்போது உங்களை குழிக்குள்ளே வைக்கிறாங்களோ எரிக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த நிழல் இருக்கும். ஸோ அந்த நிழல் தான் நீங்கள் யாருக்குமே சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சி இருக்குது. இந்த இடத்துலன்னு சொல்கிறப்போ அந்த நிழல் தான் நீங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு தப்பு பண்ணுறீங்க, யாருக்குமே தெரியாது நினச்சி போகிறீங்க, அப்போ அந்த நிழல் குறிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நிழல் நோட் பண்ணிக்கும். அதனால தான் அந்த நிழலை வந்து சித்திரகுப்தர் கணக்கு எழுதுறாரு கணக்கு எழுதுறான்னு சொன்னது காரணமே அதுதான். அந்த நிழலை இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், இந்த நிழல் என் மேலே இருக்கல, அந்த நிழல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் ஒருத்தவங்களை வாழ்த்துறேனா சபிக்கிறேனான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போது அந்த நிழல் என்ன பண்ணுன்னா, ராஜலக்ஷ்மின்ற ஒரு ஆள் வந்து ஒரு ரமேஷ் சுரேஷ் ஏதோ எக்ஸ் ஒய் இசட் பேருக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு திருப்தியாக போட்டிங்க, பசியில் இருக்கிறவனுக்கு நல்லா கேட்டுங்க. தர்மம் பண்ணுறது வேற, தானம் பண்ணுறது. இப்போ நான் பசியில் வந்தேன், மவுண்ட் ரோட்லேருந்து போரூருக்கு வர வரைக்கும் பசியில் வரேன். நான் சாப்பிடாம 12:30 நல்ல பசியில் இருந்தால் நல்லா சாப்பாடு போட்டிங்கன்னா அப்போ என்னோடய வயிறு வந்து குளிர்ந்துச்சா. அந்த மாதிரி ஏழைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க என்ன பண்ணால், உங்கள் நிழல் அந்த சித்திரகுப்தர் நோட் பண்ணி வச்சுப்பார். எங்கேயாவது ஒரு கட்டத்தில் உங்கள் கையில் காசு இருக்கும், ஹோட்டல் இருக்கும், ஆனால் ஹோட்டலில் சாப்பாடு இருக்கும் போது இல்லை அப்படின்றவரப்போ ஏதாவது ஒரு கோவில் பிரசாதமோ இல்லை அந்த வழியில் போகிறோன்னா உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பான். அதுதான் அந்த நிழல் வந்து பண்ணும். அப்போது உங்களை எது காப்பாற்றிட்டு வருதுன்னா, இந்த நீங்கள் பண்ணுற உதவி தான். எது பண்ணாலும் உங்களை அதை காப்பாற்றிக்கிட்டே வரும், காப்பாற்றிட்டு வரும். ஒன்று இன்னொன்று வந்து,
இந்த தர்மமும் அதே மாதிரி தான். நீங்கள் இப்போ செய்கிறப்போ நாளைக்கு பெருசாக வர்றது வரங்கம்மா. என்னென்னா, இப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை வருதுன்னா முதல்ல வந்து எது காப்பாற்ற வரும்னா அவனோட விதி காப்பாற்ற வரும். ஃபஸ்ட்டு அவனோட விதி தான் வந்து காப்பாற்ற வரும். அந்த விதி வந்து அவனோட கர்ம மோசமாக இருந்தால் அந்த விதி ஒதுங்கிடும், அது வந்து ஒதுங்கி நிற்கும். அதனால் முடியாது, அவன் கர்மம் அந்தளவுக்கு மோசமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ மோசமான கர்மா இருக்கிறவங்கள நான் ஒருத்தங்களை பார்த்தேன். அப்போ ரெண்டாவது எது வரும்னா குலதெய்வம் வரும். அந்த குலதெய்வம் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் யாரை ரொம்ப இஷ்ட தெய்வமாக வணங்குறீங்களோ, யாருக்கு சக்தி, இப்போ நீங்கள் வாராகியை வணங்குறீங்கன்னா உங்கள் வாராகி வர்றதுக்கு உண்டான வழியில் என்னென்ன தடங்கள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணும் அந்த குலதெய்வம். உங்கள் இஷ்ட தெய்வம் கொடுக்குற பவரை உங்ககிட்ட கொடுக்க வரல, அதை குலதெய்வம் பண்ணும். குலதெய்வம் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்க அந்த அந்தளவுக்கு கர்மா மோசம் வரத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. மூணாவது இஷ்ட தெய்வம் வரும். இஷ்ட தெய்வமும் வந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்குது, ஆனால் உங்கள் கர்மா ரொம்ப மோசமாக இருக்கும்போது இஷ்ட தெய்வம் ஒதுங்கி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வருதோ, ஒருத்தன் ஒரு வாழ்க்கையில் துன்பப்பட்டுட்டே இருந்தான்னு யாருக்கும் கிடையாது, இன்பப்பட்டுனே வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் யாரும் கிடையாது, மாறி மாறி தான் வரும். அப்போது அந்த இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு எப்படா நல்ல நேரம் காத்துகிட்டே இருக்கும். அப்போ நாளாக தான் ஒன்று வந்து காப்பாற்ற வரும். அதுதான் தர்மம். அந்த தர்மம் தான் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை தாண்டி உங்கள் கர்மாவை தீர்க்கறதுக்கு உண்டான விஷயம். அப்போ நம்ம எந்த மாதிரி நிறைய பேர் தர்மம் தானே நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தர் நான் யார்கிட்ட இப்போ எல்லார்ட்ட ஃபோன் பண்ணி வாழ்க்கையில் எப்போங்க தர்மம் பண்ணிங்கன்னா கேட்குறதே, பண்ணிகிட்டு இருக்கேன் சார், என்ன சார் தர்மம் பண்ணிங்கன்ட்டு, மாதம் மாதம் அரிசி கொடுத்துட்ருக்கேன்னு. அது கிடையாது, அது விட்டு பணம் இருக்குன்றதுனால கொடுக்குறாரு. தர்மன்றது நம்ம சாப்பாடு, இப்போ நீங்கள் எனக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அதுதான் தர்மம். நம்ம கையால் எங்களுக்கு கிடைச்சது தர்மம். அதை நிறைய பேர் நினச்சிட்டுருக்காங்கன்னா அரிசி வாங்கி கொடுத்துட்டேன், இங்கே இப்படி பண்ணிட்டேன்றது, நீங்கள் சாப்பாடு போட்டு நீங்கள் நேரடியாக போய் உதவி பண்ணுறீங்க, அதுதான் தர்மத்தில். மற்ற தான கணக்கில் தான் போகும். இல்லை எதுவுமே நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் இதில் சொல்லுன்றிருக்க சொல்லிட்டேன். ஓகேடா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா வந்து முருகா முருகா முருகான் அதை சமைக்கும்போது எல்லா இடத்துலையும் முருகனை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இது வரைக்கும் யாருக்குமே இங்கே சாப்பாடு போட்டதில்லை. இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் பார்ப்போமே தவிர ஒரு டீ காஃபியோடு நின்றோம். இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு போட கிடச்சது எங்கள் அம்மாவை தான் நான் நேராக நினச்சேன். எங்கள் அம்மா பண்ண புண்ணியம் இன்றைக்கி வந்து ஒரு முருக பக்தருக்கு நான் சாப்பாடு போடுறேன். எங்கள் அம்மா வந்து பாத யாத்திரை போகிறவங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து வேப்பலோடைய ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி. அவங்களுக்கு ஒரு காலத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க, அப்பா திட்டுவார், அளவுக்கு மீறி நீ போகிற சாமி சாமின்னு போய் விழாது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வர்ற சாமியார்களுக்கு எங்கள் தோட்டத்தில் இடம் கொடுத்துருவாங்க. எங்கள் தோட்டத்தில் அவங்க சமைச்சி சாப்பிட்றதுக்கு தண்ணியிலருந்து மளிகை ஜாமான மளிகை கடை இருக்கிறதுனால அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா சௌரியங்களும் பண்ணி கொடுத்து அவங்க ராத்திரி அங்கே சாப்பிட்டு தங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு காலையில் பாத யாத்திரை போகிறது உண்மைதான். இப்போ உங்களுக்கு பாக்கி சாப்பாடு போடும்போது தான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக ஒரு விஷயத்தை ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சேன்னா, இந்த கல்யாணம் ஆகி குழந்தை குடும்பத்தோட எந்த பிரச்சனையிலும் வாழ்கிறாங்களே, சண்டை வரும் போகும், டிவோர்ஸ் வரைக்கும் போகாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல என்ன பண்ணுன்னா போய் அவங்க பெத்த அம்மா அப்பாகிட்ட போய் நன்றி சொல்லணும் காலில் விழுந்து. ஏன்னா அவங்க புண்ணியம் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு அந்த வாழ்க்கையே கிடச்சிருக்கு. ஒரு ஒரு ரெண்டு விஷயத்தை பார்த்தேன், அது வந்து எனக்கு பெரிய அளவுக்கு பாடம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் இந்த பசங்களை காப்பாற்றிருக்கேன். மற்ற எவ்வளோ குடும்பம் வந்து ரெண்டே நாளில் டைவர்ஸ் ஆன ஒரு ஒரு இதை பார்த்தேன், அவங்களுக்கு ரெண்டே நாள் டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு முருக பக்தர் ஃபஸ்ட், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இப்போ இந்த முருக சக்தி உங்களை எப்படி காப்பாற்றுதுன்ட்டு கொண்டு சொல்லிடுறேங்க. இப்போ அம்மா முருக பக்தரில் வடப்பள்ளி கோவிலில் நான் சாமி பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காருவேன். அப்போ பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருது, எல்லாருமே சாமி கும்பிட்றத விட்டு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு கோயிலில் உட்காரதை ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில் உட்கார ஆரம்பிக்கிறேன். போய்ட்டு அங்கே ஒரு உத்தராட்ச மரம் இருக்குது, வன்னி மரம் இருக்குது, அங்கே போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்து காலையில் இயர்லி மார்னிங் நீங்கள் கோயிலில் உட்காருது மிகப்பெரிய ஒரு விஷயம். உட்காந்துருக்கும் போது ஒரு பிரபல டைரக்டர், மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த டைரக்டர், பெரிய ஹீரோ வச்சு பண்ண டைரக்டர், தினமும் சுற்றிட்டே இருக்கார் வாக்கிங். அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவர் விஷ் பண்ணுவார், நான் சிரிப்பேன், எனக்கு நல்லா நான் தெரியும் அவரை. நான் நினச்சேன் ஏதோ ஜோதிட ரீதியாக சுற்றுறாரு போல இருக்காரு, சொல்லியிருப்பாங்க போலருக்குன்னு சுற்றிட்டே இருக்கார். நாலு நாள் அஞ்சு நாள் பார்க்கும்போது யதார்த்தமாக அன்றைக்கி வந்து இதே மாதிரி கிருத்திகே இல்லை செவ்வாய்க்கிழமைன்னு தெரில, செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்போ இவருக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வருது எனக்கு, இந்த டைரக்டருக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் வருது. அப்படியா சரின்னு சொல்லி அந்த டைரக்டர் போய், சார் உங்கள் குடும்பத்தில் யாரும் முருக பக்தர் இருக்காங்கன்னு கேட்டேன். ஆமாம் சார், எங்கள் தாத்தா பெரிய முருக பக்தர், எங்கள் அம்மா முருகனுக்கு உயிரையே கொடுத்தவங்க, உயிரையே கொடுக்குற அளவுக்கு பக்தியில் இருந்தவங்க சார். ரைட், அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயங்க சார், உங்களோட பர்த் டேட்டும் பர்த் டைமும் பர்த் ப்ளேஸும் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க சார், அடுத்து 25-30 வருஷம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எதனால் இந்த பர்த் எடுத்தீங்க, எதனால் இந்த கர்மா உங்களுக்கு இருக்குது, இப்போ என்ன நான் சொல்லுங்க சார், வேறு எதுவுமே சொல்லாதீங்கன்ட்டேன். அவரும் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன், மெடிடேஷனாக முடிச்சுட்டு பார்க்குறேன். அவருக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு, அது ஏன்னா இயக்கக்கூடாதுனால நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் நான் உங்கள் விஷயத்தையும் இந்த இதில் சொன்னேன், இல்லைன்னா நான் பேர் சொல்லாமல் தான் சொல்லியிருப்பேன்.
இன்னொரு மிகப்பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொன்னேன். அவர் ஸ்பிரிச்சுவல் இருக்கிற ஒரு ஆள், அவருதான் நான் பார்த்து சொன்னேன். அதில் ஒரு 5 செலிபிரிட்டி எடுத்தேன். அதில் வாண்டடாக வந்து நீங்கள் மட்டும்தான் செலக்ட் பண்ணாதால் நீங்கள் தான். மிச்சம் எல்லாருமே இந்த டைரக்டர் சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தானாக வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்தது. அப்போ நான் அவர்கிட்ட, சார் இந்த லாஸ்ட் பொறுத்தில் இது இருந்திருக்கு சார், இதோட கண்டினியூ உங்கள் லைஃப் இப்போ நடந்திருக்க நினச்சேன்னா ஆமான்னார். ஆமாம், இதனால பிரச்சனை வருது. அப்போது அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாமல் இருந்தவரை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ தான் சொன்னது யாருக்குமே தெரியாது சார்ன்றப்போ, அவர் தான் சார் உங்களோட கர்மா லாஸ்ட் பர்த்தில் இருந்தவர், அவர் நல்லா பார்த்துங்கன்றப்போ அவர் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியிருக்காரு அதை. அப்போ அவரோட நல்ல கர்மா வேலை செஞ்சிருக்கு. அது சொன்னது வந்து ஒரு பெரிய எனக்கே ஆச்சரியம். அது எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியுன்றப்போ, அது இன்னும் அதை டெவலப் பண்ணி அதை இன்னும் நல்லவங்களுக்கு சொல்லணும். யாரெல்லாம் உதவுற குணர்களும் அவங்களை, ஏன்னா இயற்கையை வந்து யாரும் மாற்றவும் கூடாது, மாற்றவும் முடியாது. இப்போ நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு வந்து தீராத உடம்பு பிரச்சனை இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், சார் இதை பண்ணுங்கள் சார், இதை பண்ணினா இந்த நோய் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறேன். அவர் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் ஒரு சார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மூணு வாரம் ஆகுதுன்னாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு, பெரிய மனவேதனை இருக்கேன்னாரு. ஸோ அந்த நோய் வேதனை போனோடனே கர்மா எங்கே வந்து கரெக்டாக வந்துச்சு பாருங்க, மனவேதனை கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் சைதை துரசேம் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை கிடையாது, உடல் நோய் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு பொருளாதாரம் இருக்குது, அதை வச்சு ஆனால் மனவேதனை கொடுத்துருச்சு இல்லை, அவரோட ஆயுஸ் பண்ணுறது அந்த ஒரு மனவேதனையோடு இருப்பார். அதுதான் நம்மளோட கர்மம் ரொம்ப புத்திசாலி. அப்போ இதை யாருக்கு சொல்லணும்னா, யார் முருகனை உயிரான்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு சொல்லணும். யாருக்கு அந்த உதவுற எண்ணம் இருக்கோ அவனால் காசு கொடுக்க முடியுது இல்லை, அந்த எண்ணம் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லணும். அப்புறம் முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு சொல்லணும்னா சொல்லணும், அந்த மாதிரி சொல்ல முடிவு பண்ணேன். அப்போது அதில் ஒரு அம்மா ஒருத்தங்க வராங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்டு அப்புறம் முருகர்கிட்ட உத்தரவை கேட்டு பார்க்கலான்ட்டு வருது. ஏன்னா அந்த பொண்ணே பெரிய முருக பக்தி, அவ்வளோ சின்ன வயசுலேருந்து முருகா முருகான்ட்டே வாழ்ந்துருக்கு. 2 டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் யாருக்காவது நடக்குமா பாருங்கள். அப்போ எனக்கு என்னென்னா, இன்னும் முருகா இந்த மாதிரி இவ்வளோ முருக பக்தியில் இருக்கேன் சொன்னப்போ கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 டிவோர்ஸ் ஆகுது. 2 டிவோர்ஸ் ஆகிக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்தில் குழந்தை பிறகு, குழந்தை பிறந்து எல்லாம் ஃபேமிலியோட போகும்போது விபத்தாவது, வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. அப்புறம் அந்த ஒரு கட்டத்துக்கு வந்து அந்த பொண்ணு இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே வேண்டாம், நம்ம இப்படி குழந்தை வச்சுட்டு இருப்போம் அப்படின்றப்போ, இது நினச்சி அவங்க அப்பா வருத்தப்பட்டிருக்கார். ஆனால் அந்த பொண்ணு முருக பக்தி விடவே இல்லை. இப்போ நீங்கள் அருணகிரிநாதருக்கு வந்து முருகர் சொல்லியிருப்பார் பாருங்க, என்னையே செலக்ட் பண்ணேன், என்னை எதுக்குன்றப்போ அவர் முருகர் ரொம்ப அழகான வார்த்தை சொல்ல, அதனால தான் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணணும்னாலும் முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, அந்த தப்புக்குண்டான கர்மா வரும், தண்டனை அனுபவிப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீ பண்ணாமல் இருக்கிறதுக்கு முருகர் அழைப்பு. அப்போது அருணகிரிநாதர் முருகர் சொல்லுவார், நீ என்ன தான் தப்பு பண்ணாலும், எவ்வளோ காம இச்சையில் நீ கேவலமான வாழ்க்கை வந்தாலும், உன் பக்தி எங்கேயுமே விடலைன்னு சொல்லுவார். அவன் பக்தி எங்கேயுமே விடலை, அதனால் நீ அது விதியும் கர்மம் அனுபவிச்சிருக்க முடிஞ்சிருச்சு. அப்போது இந்த பொண்ணுக்கிட்ட இதே மாதிரி கேட்குறேன், உங்களோட பர்த்து இதெல்லாம் கொடுங்கன்றப்போ, அவங்க அப்பா என்ன வேலை பண்ணி வச்சுருக்காருன்னா, அவங்க அப்பா ஒரு ஊர் நாட்டாம, அவரோட வேலையை இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்களை வந்து பிரித்து வச்சு, அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்து, அதில் ஒரு 4 பொண்ணோட வாழ்க்கையை அவங்க வந்து மோசமாக இருக்காங்க. அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலன்னு வச்சிங்களா, இவங்களே ஜாதகத்தை மாற்றிடுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஒரு பொண்ணோட பையனோட ஒருத்தங்க 35 உங்களை கல்யாணம் ஆகல, ஜோதிர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏ 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்டா, அது தப்புலடான்னு சொல்லி இவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இந்த அப்பா கேரக்டர் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொய் சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு அந்த பெரிய அந்த சாபம் இருக்குது அந்த அவருக்கு. இதை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அப்போ உங்கள் அப்பா இப்படிலாம் இருந்தாங்கன்னா, ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் ஒரு 4 பொண்ணில் ஏதோ ஒரு பொண்ணோட சாபம் உங்களை அஃபெக்ட் ஆகிடுச்சிங்கம்மா, அதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது, இது பெரிய கதை. ஏன்னா 2 மணி நேரம் போனேன். அப்போ நான் அந்த 4 பொண்ணில் ஏதோ ஒன்று பொண்ணு உங்கள் அப்பாகிட்டே போய் கேளுங்கன்றப்போ, அவங்க அப்பா போய் அந்த பொண்ணை போய் தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்து அந்த நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணுக்கு போய் காலில் விழுந்து சொன்ன, அந்த பொண்ணு சின்ன பொண்ணவே இருக்கட்டும், காலில் வந்து மன்னிப்பு கேட்டு, சப்போஸ் அவங்க புருஷனோட இல்லாமல் தான் இருப்பாங்க, விபத்தில் எங்கேயா இருந்திருப்பாங்க, ஏன்னா பொருந்தாத ஜாதகத்தை இவர் கொடுத்துட்டாரு. இது இது தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குங்க. இதில் என்ன, இந்த அபாஷங்க தொண போகிறாங்கல்ல, அதுவே பெரிய கர்மா. ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் 22 அபாஷன் பண்ணி வச்சுருக்கேங்க, பண்ணி வச்சு இவங்க டாக்டராக பண்ணல, இந்த மாதிரி வரவங்களை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கே கடைசியில் பாருங்க, அவங்க பொண்ணுக்கு அப்பா கர்ப்பையே இல்லை. 22 அபாஷனுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என் பேட்டியை பார்த்துட்டு சொன்னாங்க, 22 அபாஷன் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதில் காசு சம்பாரிச்சிருக்கேன், என் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னடா குழந்தைலான்னு பார்க்கும்போது கர்ப்பையில் பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை இருந்தும் இல்லை இல்லாமல் இருக்குது, இது எந்த மருத்துவராலையுமே கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. அப்போது அந்த அப்பா கிட்ட அவரும் அவங்க அப்பாவும் பேசினார், அவங்களும் முருக பக்தர் தான், ஐயா இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதனால் அந்த பொண்ணோட சாபம் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் இருக்குது, நீங்கள் போங்க. ஏன்னா அவர் பொண்ணு தனியாக இருக்குல்ல, அவ்வளோ பெரிய சொத்து இருந்து பெரிய ஃபேமிலி நாட்டாமன்னு பார்த்துங்கண்ணே, ஆனால் பொண்ணு தனியாக இருக்கு,
ஒரு 32 வயசு பொண்ணு தனியாக அப்பா கண்ணு முன்னாடி வாழ எவ்வளோ பெரிய வேதனை கை குழந்தையோட. அப்போ இதை போய் பண்ணுங்கம்மான்றேன். அதேமாதிரி அவங்க அப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சார், போய் மண்ணு வேணும் அந்த குழந்தையோட படிப்பு செலவு எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒரு 15 நாள் கழித்து இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை சோஷியல் மீடியா மூலயமா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வருது. ஸோ அந்த கர்மாவுக்கு முற்றுப்புள்ளி அடிச்சோன்னு இங்கே உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். அதனால தான் இந்த அப்பா அம்மாவுக்கு போய் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுது. அப்பா அம்மா செய்கிறப்பவும் அப்படியே பசங்களுக்கு வருது, உடனே வருது. அது எந்த வகையில் பண்ணாலும் சரி. இப்போ ஒரு வந்து மயிலாப்பூரில் ஒரு பிரபல ரவுடியை வந்து வெட்டிட்டாங்க. அதை நான் ஒரு செய்தியாக பார்க்குறேன். அது இப்போ தான் எடுத்து, முன்னாடி செய்தியாக மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் இப்போ தான் அந்த ஒரு கர்மாவோட ரியாக்ட் பண்ணி பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனோட அப்பாவை இவர் வெட்டியிருக்காரு. 20 வருஷம் அந்த பையன் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இயற்கை எப்படின்னா நீங்கள் உதவணும்னு மனசு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சூழலை தரும், அதுக்கு உண்டான பொருளாதாரம் தரும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் திருடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த நீங்கள் நினைக்கிறப்போ ஓனர் இருக்க மாட்டார், கல்லாக திறந்துருக்கும், திருடுறதுக்கு உண்டான சூழ்நிலை தரும். ஒருத்தனை கொலை பண்ணுற நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சூழலை இயற்கை கொடுக்கும். இன்றைக்கி என் அதனால தான் நம்ம பெரியவங்க வந்து எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைன்னு சொன்னது. அப்போ இந்த இயற்கை என்ன பண்ணியிருக்குன்னா இவன் இவரை கொலை பண்ணணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவரோட கெட்ட நேரம் பாருங்கள், கரெக்டாக அவர் தனியாக போகிறாரு, கொலை பண்ணிடுற முடிஞ்சு செத்துட்டார். ஆனால் ஏன் 20 வருஷம் இவ்வளோ நடந்துச்சுன்னு பார்த்தா இவர் ரவுடியாகவே இருந்தாலும் நிறைய தர்மம் பண்ணியிருக்காரு. அந்த தர்மம் வர ஒரு ஒரு கட்டத்திலும் காப்பாற்றி கரெக்டாக ஒரு கெட்ட நேரம் வரப்போ உள்ளே பூந்து கதை முடியுது. இதுதான் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இயற்கையை நினச்சி இயற்கையை வணங்குறோம், எந்த அளவுக்கு உதவி பண்ணுறதை பொறுத்து நம்ம வாழ்க்கையாக இருக்கும். யார் வாழ்த்துறாங்களோ இல்லையோ பெற்றவங்க மனசு குளிர்ந்து வாழ்த்தணும். அது வந்து அப்படி மனசு குளிரலை அப்படின்னா வந்து தெய்வத்திட்ட போய் நின்னாலும் நடக்கவே நடக்காது. என்கிட்ட யாராவது வந்து நான் வாழ்க்கையில் பல பிரச்சனை செஞ்சேன் உங்கள் அம்மா கிட்ட எப்போ பேசிங்கன்னா கடைசியாக கேட்பேன். இதை வந்து ஒரு நம்ம அகில் சித்தார்த்து கூட சொல்லுவார், நீங்கள் அம்மா கெட்டவங்க, அம்மா எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கலாம் சொல்லுவாங்க, அதுவும் விதி, நீங்கள் வாங்கிட்டு வந்தவரா அப்படி. ஆனால் அம்மாவை நீ மதித்து தான் ஆகணும். உனக்கு அம்மாவை பிடிக்கலனா கூட அம்மாவை மதித்து தான் வாங்கணும். மதித்து வணங்கினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஏற்றமே. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு இந்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். அதில் ஒரு 5 பேர் பார்த்தேன். அந்த 5 பேருமே வந்து 99% கரெக்டாக சொன்னேன். உங்களுக்கும் நீங்கள் சொன்னீங்க எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம். எனக்கு வந்து என் பையனை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தது தான் ரொம்ப ஷாக்காகவும் இருந்தது. அவனை வந்து நீங்கள் இந்த வழியில் விடலை அப்படின்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். அவன் வந்து போன ஜென்மத்தில் பெரிய மகானியோ வந்து நீங்கள் நான் சொல்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக இந்த பேட்டி இது எல்லாமே வந்து ரெண்டாவது நான் வந்ததே உங்கள் பையனை பார்க்கறதுக்கு தான்ன்றது எனக்கு உணர முடியுது. அதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால தான் பார்த்துருக்கேன். உங்கள் பையனை பற்றி இதில் பேசுன்னு இருந்திருக்கு. இந்த பேச்சு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உங்கள் உங்களுக்கு பையன் இருக்கானே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தேட ஆரம்பிப்பாங்க. உண்மைதான், அவன் வந்து வெளி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் வந்து நிற்க மாட்டான். அது மாதிரி டக்குன்னு கடைக்கு வாடான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் உடனே வரமாட்டான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அவன் நாங்கள் எனக்கு வேலை இருக்குன்னுவான். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னோடனே கிளம்பியும் வந்திருக்கிறான். அவங்கள சந்திக்கணும் அப்படின்றது எனக்குமே ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை வந்து அழகி அப்படின்னு எங்கள் அம்மாவை 60 வயசில் சொன்னது அவன்தான். நீங்கள் எவ்வளோ அழகு தெரியும் ஆச்சின்னு சொல்லி அவ்வளோ ரசிப்பான் எங்கள் அம்மாவை. வந்து அவங்க கட்டி பிடிச்சி கை விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வச்சுருங்க, அந்த ஃபோட்டோ போடுங்க, எதுலேயும் சோஷியல் மீடியா போடல. உங்கள் அம்மாவே மிகப்பெரிய தேவைப்படுறது இல்லைன்னா